குமுதம் டிஜிட்டல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். கடந்த வாரம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இஷ்யூ வந்து ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருந்தது. காட்டு தீ மாதிரி பரவி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், நடிகரும் மக்கள் நீதி மையத்தின் தலைவருமான திரு கமல்ஹாசன் அவர் பள்ளப்பட்டின்ற இடத்துல பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அப்படி மேற்கொள்ளும் போது கோட்ஸ் காந்தியை கூப்பிட்டு சொன்ன கோட்ஸே ஒரு ஹிந்து, இந்த நாட்டோட முதல் தீவிரவாதி ஒரு ஹிந்து அப்படின்னு சொல்றாரு திரு கமல்ஹாசன். அவரோட இந்த பேச்சு பயங்கரமான சர்ச்சையை வந்து உருவாக்குது. பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இதர இந்து அமைப்புகள் நிறைய பேர் வந்து அவரோட பேச்சுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க. ஸோ இதுதான் வந்து கடந்த வாரங்களில் ரொம்ப கான்ட்ரவர்சியா போய்கிட்டு இருந்த ஒரு விஷயம். இந்த நிலையில திங்கட்கிழமை சென்னை ஹைகோர்ட்ல இருந்து அவருக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து கிடைக்குது. ஸோ இதோட இந்த இஷ்யூ ஓவரா அப்படின்னு பார்த்தா வெளியில பார்க்கும்போது ஓவரான மாதிரி தான் தெரியுது. ஆனா இதற்கு பின்னாடி நிறைய அரசியல் பின்னல்கள் இருக்கு அப்படின்றதுதான் உண்மை. அது என்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, பாராளுமன்ற தேர்தல் நடக்கும்போது இந்த இடத்துல தீவிரமா பிரச்சாரங்கள் நடத்தப்பட்டது. அதுல இந்த முறை பாரதிய ஜனதா முக்கியமா கையில் எடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஹிந்து ஓட் பேங்க். அதுவும் குறிப்பாக டிஎம்கேக்கு போகக்கூடிய ஹிந்துக்களோட ஓட் பேங்கை பிளக்கணும் அப்படின்றதுதான் பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு முக்கிய ஒரு நிலைப்பாடாக இருந்தது. அதற்காக அவர்கள் தீவிரமான முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டாங்க. ஸோ அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த விஷயம் வந்து பார்க்கப்படுகிறது. எப்படி அப்படின்னு சொன்னா, பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் கூட்டணி வச்சிருக்காங்க. அதிமுகவோட பாஜகவோட அதிமுக சேர்ந்ததுனால அந்த கட்சிக்கு கிடைக்க வேண்டிய இஸ்லாமியர்களோட வாக்குறுதி அப்படியே டிடிவி தினகரனோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டதா இவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு இந்த கூட்டணிக்கு. ஸோ இதை எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லி இரண்டு கட்சிகளும் தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அந்த சமயத்துல தான் பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் ஒருத்தர் அதிமுக தலைமை இடத்துல ஒரு ஐடியாவை சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த ஹிந்து நரேட்டிவ். இந்த ஹிந்து நரேட்டிவ் பத்தி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எங்களோட கூட்டணியில இருக்கிற வரைக்கும் இஸ்லாமியர்களோட வாக்கு எப்படியுமே உங்களுக்கு கிடைக்க போறதில்லை, ஆனால் அந்த உங்களுக்கு பிரித்து செல்லப்பட்ட 6% ஓட்டை நீங்க வேற விதத்துல டீலிங் பண்ணலாம். என்ன அப்படின்னா, அதுதான் இந்த ஹிந்து ஓட் பேங்க். இதை சொல்ல திமுகவுக்கு வர ஹிந்து ஓட்ஸை எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கும் போது, அதற்கு பாரதிய ஜனதாவோ அதிமுகவோ தனிப்பட்ட முறையில எந்த வேலையும் செய்யல. திராவிடர் கழகம் வீரமணி அவரே வந்து கிருஷ்ணரை பத்தியும் இதர இந்து தெய்வங்களை பத்தி அவதூறா பேசும்போது அவ்வப்போது அதுவே வந்து பெரிய இஷ்யூவா வெளியாக ஆரம்பிச்சிருச்சு. அதை வந்து இவங்க கையில் எடுத்து ஹிந்து நரேட்டிவ் அப்படின்னு கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த நிலைமையில திரு கமல்ஹாசன் இப்படி பேசியிருப்பது திரும்பவும் திமுகவுக்கு தான் அது வந்து ஆப்போசிட்டா போயிருக்கு. எப்படி அப்படின்னு சொன்னா, இந்த கமலோட இந்த பேச்சுக்கு அவரோட நாக்கு இறந்துன்னு சொல்லி ராஜேந்திர பாலாஜி வந்து பேட்டி கொடுக்குறாரு. திரும்ப பிரஸ் மீட் நடக்கும் போது வீரமணியும் உள்ளெடுக்கப்படுறாரு. வீரமணியை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அவர் ஒரு அப்படின்னு சொல்லி ராஜேந்திர பாலாஜி வீரமணியையும் கண்டுபிடித்திருக்கிறார். ஸோ இது திரும்ப திமுகவுக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ், ஆன்டி ஹிந்து பார்ட்டி அப்படின்ற ஒரு இமேஜ் தான் இந்த விஷயமும் கொடுத்துருக்கு. ஸோ திமுக கட்சி இப்போ கமல் மேல பயங்கரமான கோபத்துல இருக்கிறாங்க. அடுத்த விஷயம் காங்கிரஸுக்கு வரும். காங்கிரஸுக்கு கமல் மேல பொதுவாக எந்த ஒரு எதிர்ப்பும் கிடையாது. ஆனா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிவகங்கை தொகுதியில போய் பிரச்சாரம் பண்ணும்போது கார்த்தி சிதம்பரத்தை கமல் வந்து வாறு வாறு வாடுறார். பிரச்சாரங்கள்ல அவரை கண்டுபிடித்துட்டுறார். இதனால சிதம்பரம் அவரோட கோஷ்டி வந்து கமல் மேல பயங்கர கோபத்துல இருக்காங்க. கமலுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் செய்யக்கூடாது அப்படின்னு அவர் சைட்ல இருந்து மேலிடத்துக்கு தீவிரமான ஒரு பிரஷர் போயிட்டு இருக்கு. ஸோ கடைசியா அமமுகவுக்கு வருவோம். அமமுகவுக்கும் கமல் மேல பயங்கர கோபம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, இவர் பள்ளப்பட்டியில போய் இஸ்லாமியர்களிடத்துல ஹிந்து தீவிரவாதம் பத்தி பேசுறாரு. அப்படி பேசுனா தன்னுடைய இஸ்லாமியர்களோட வாக்குறுதியை பிரிக்கிறதுக்காக தான் அவரு அங்க பேசுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அமமுக நிர்வாகிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எழுந்திருக்கு. இதுதான் கமல்ஹாசன் மேல அவங்களுக்கு இருக்கிற கோபத்தோட ஒரு வெளிப்பாடா இப்ப முடிஞ்சிருக்கு. ஆக மொத்தத்துல பார்த்தா பாரதிய ஜனதா ஹிந்துக்களை திட்டினதுக்காக அவங்களை வெளிப்படையா திட்டுறாங்க. திமுகவும் அவங்களுக்கு எதிரா இருக்கு, அதிமுகவும் அவருக்கு எதிரா இருக்கு, அமமுகவும் அவருக்கு எதிரா இருக்கு, காங்கிரஸும் எதிரா இருக்கு. மொத்தத்துல இங்க இருக்கிற மேஜர் கட்சிகள் எல்லாருமே கமலுக்கு எதிரா இருக்கிறது தான் இப்போதைய நம்ம நிலைப்பாடு. ஆனா இதுல ஒண்ணு நாம கவனிச்சோம்னு சொன்னா, இங்க வெளிப்படையா கமலை திட்டக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி.
ஆனால் கமல் செய்திருக்கும் நடவடிக்கைகளை நம்ம உன்னிப்பா கவனிச்சோம்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் இவரோட நடவடிக்கைகள் எல்லாமே ஃபேவரா போயிருக்கு அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியுது. சோ வெளியில பார்த்தா பாரதிய ஜனதா கட்சி கமலை திட்டது, ஆனால் அவர் செய்யக்கூடிய எல்லா வேலைகளுமே பாஜகவுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது. ஆனா இந்த கட்சிகள் மறை அமைதியாக இருந்தாலும் அவர்களுக்கு தான் கமல் மேல கோபம் ஜாஸ்தி. அதுதான் இப்போதைய ஒரு அரசியல் நிலைமையா இருக்கு. சோ இதனுடைய தொடர்ச்சி நாடாளுமன்ற தேர்தலில் யார் ஜெயிக்க போறா அப்படின்றத வச்சுதான் நம்மளால கணிக்க முடியும். எப்படின்னு சொன்னா, ஒருவேளை காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா இப்ப அமைதியா இருக்கிற காங்கிரஸ் நாளைக்கு கமல் மேல நடவடிக்கை எடுக்க கூட வாய்ப்பு இருக்கு. அவருக்கு எங்க இருந்தாலும் ஃபைனான்ஸ் வந்து அந்த ஃபைனான்ஸை முடக்கிறதுக்கு, கட்சி மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு, இந்த மாதிரியான பல நடவடிக்கைகள் அவர் மேல எடுக்கப்படலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுப்பப்படுது. அதே பாஜக ஆட்சிக்கு வந்ததுன்னு சொன்னா என்னதான் எதிராக இருந்தாலும் இவர் செய்திருக்கும் நடவடிக்கைகள் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாகத்தான் இருந்திருக்கு. இது வந்து சொல்லி செய்யப்பட்டதா, பாரதிய ஜனதாவும் கமலும் பேசுகிறதா இப்படி செஞ்சாங்களா அப்படின்றதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஆனால் இவர் செய்திருக்கும் நடவடிக்கைகள் பாஜகவுக்கு ஆதரவாகவே அமைந்திருக்கிறது அப்படின்றது உண்மை. அந்த லெவல்ல இவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு இந்த ஆட்சி அமைந்த பிறகுதான் தெரியும். சோ இந்த இஷ்யூனால கடைசியா கமல் அவர்களுக்கு இன்னொரு ஒரு மறைமுக பெனிஃபிட் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா, பிக் பாஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும், பிக் பாஸ்ல ரெண்டு எபிசோட வந்து முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து சூப்பரா போனாலும் ரெண்டாவது எபிசோட் வந்து மரணமுக்கே போயிருக்கு. ஆனா இதே நார்த் இந்தியாவில பார்த்தா 12 பிக் பாஸ் எபிசோட்ஸ் நடந்திருக்கு, 12 வந்து பிளாக் பஸ்டர். ஸோ இந்த முறை இந்த ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிருக்கிறது கமல் மேல மீண்டும் ஒரு லைன் லைட்டை வந்து பாய்ச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது பிக் பாஸுக்கு மறைமுகமா ஒரு பூஸ்டிங்கா கூட இருக்கலாம். அடுத்த முறை இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.